சினிமா நியூஸ்ல பேக் டு பேக் ரெண்டு நியூஸ் பாப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ரைசா வில்சன் பத்தி. சோ ரைசா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பயங்கரமான மாடல். அதையும் தாண்டி பிக் பாஸ் சீசன் ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் பயங்கரமான பரிட்சமான முகமா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் டு பேக் படங்கள்லாம் நடிச்சு பயங்கரமான சூப்பரான ஹீரோ என்ன செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் வெயிட்டிங்ல காசிட்டு இருக்காங்க நடிப்புல. அண்ட் கண்டிப்பா ரைசா வில்சனுக்கு பெங்களூர்ல மட்டும் இல்லைங்க, தமிழ் ஏராளமான ஃபேன் பேஸ் நிறைய ஆண்களோட கனவு கனியா இருக்காங்க. சோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் பாக்ஸ்ல ரைசா வந்து போட்ட ஒரு பதிவு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த பதிவு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. ஐ வாண்ட் மை ஒர்க் டு ஸ்டார்ட் பட் ஐ ஆல்சோ வாண்டட் டு பி சேஃப் ஃபார் எவ்ரிவன். வாட் இஸ் திஸ் கொரோனா? Is it here for a purpose? Is it intentional by someone who assumes they know better for the better? Are we done learning? How much more do we have to go through this? அப்படினு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட ஒரு பதிவு வந்து போட்டுருக்காங்க. சோ நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ரீட்வீட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த கொரோனால யாருங்க கண்டுபிடிச்சாங்க, இது என்ன கொரோனா முதல்ல எனக்கு புரியவே இல்ல, இது எந்த பர்பஸ்க்காக வந்தது, யார் இன்டென்ஷனலா பண்ணாங்க, இதனால என்ன கிடைக்க போகுது, அதையும் தாண்டி இன்னும் நம்ம எவ்வளவு கோ த்ரூ பண்ணணும், எப்போ ஏன் ஒர்க் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விகள் எல்லா மண்டலையும் இருக்கு, பட் இதுக்கு பதில் தான் வந்து யாருக்கும் தெரியல. பட் பொறுத்து வந்து பாக்கலாம். அண்ட் நிச்சயமா அது கொரோனா கிரைசஸ் எல்லாம் சீக்கிரமா முடியும் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட கண்டிப்பா பிரேயர்ஸ் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நிச்சயமா ரைசா வில்சன் டோன்ட் வரி. அண்ட் கண்டிப்பா நீங்க ரைசா வில்சன் ஃபேனா இருப்பீங்க. சோ உங்களுக்கு ரைசா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் படங்கள் லைன்ல காத்துட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா நீங்க எவ்வளவு வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கறதும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நிச்சயமா பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பிக்க போது, சோ இப்ப நம்மளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் வீட்டுக்குள்ள லாக்டவுன்ல இருக்கும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 4 ஓட பெர்மிஷன்ஸ் வாங்கிருக்காங்க, ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பிச்சா எந்த கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போனா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா அட்லி பத்தி. சோ அட்லி எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பயங்கரமான வெர்சடைல் டைரக்டர், பேக் டு பேக் படங்கள் பண்றாங்க. சோ அவங்க பிரசன்டேஷன்காகவே அவங்க படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். சோ ரீசெண்டா அவங்க இயக்கத்துல பிகில் வந்து வேற லெவல் மாசான ஹிட் ஆச்சு. அண்ட் டைரக்ஷன்ல மட்டும் இல்லாம இப்ப ப்ரொடக்ஷன்லயும் இறங்கி இருக்காங்க அட்லி. ஆமாங்க, அந்த காரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் நடிக்கிற ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஹீரோ நடிக்கிற படத்துல அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் எல்லாருமே இருக்கா பயங்கர அவள காத்துட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஓடிடில டைரக்டர் ரிலீஸ் பண்ணப்படும் டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா அட்லி வந்து அவங்க அசோசியேட் இருக்க போற படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ பயங்கர அவள காத்துட்டு இருக்காங்க. அசோசியேட் இருக்க போற படத்துல ஜெயம் ரவி ஹீரோவா. அண்ட் கண்டிப்பா அவங்க அசோசியேட் இருக்க போற படம் வந்து மாசா வரதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பா இது ஒபிஷியல் அப்டேட்டா கூடி சீக்கிரம் வெளிவரும் நினைக்கிறேன். அண்ட் நீங்க எவ்வளவு தூரம் அவளை காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் கூடி சீக்கிரம் இந்த படத்தை பத்தி யாரு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் கண்டிப்பா அட்லி கூட பேக் டு பேக் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா நடிட்டு இருக்காங்க. சோ அஸ் டைரக்டரும் சரி, இப்ப ப்ரொடியூசரும் சரி, பயங்கரமா ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. சோ உங்களுக்கு அட்லி எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் மூலம் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா அட்லி யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? சோ உங்களோட ஃபேவரட்டான படம் எது அட்லி இருக்கிறது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அன்டில் தென் ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன், டேட் டிக்கெட், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். பேசுற தர்ஷனுக்கு பிக்னின்றது பாயிண்டே கிடையாது. ஏ மச்சான், உனக்கு இதெல்லாம் விட சூப்பரா ஒரு பொண்ணு கிடைக்கும், அது இந்த ஃபீல்ட்ல இல்லைங்க, எல்லா ஃபீல்டையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு முட்டா பையில வருவானுங்க. ஒரு சேனல்ல ஒருத்தங்க வந்து பயங்கரமா ஏத்தி விடுற மாதிரி சொல்றாங்க, அவங்க இப்படி வந்ததுதான் கரெக்ட் அப்படின்னு, அவங்களுடைய வாழ்க்கை வந்து காரி துப்புற மாதிரியான இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு சனம் மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் தவிர வேற எதுவுமே கிடையாது. என்னோட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து பேசிட்டாங்க அப்ப சப்பா கட்டு கட்டுற மாதிரி, பிகாஸ் ஆஃப் சனம் ஒன்லி தர்ஷன் இஸ் அலைவ். சீசன் 3ல இருக்கிற கவினுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் இருக்கு, வேற வழி கிடையாது. ஓ அந்த நேரத்தில் இவன் பேச்சை கேட்டு அவன் பேச்சை கேட்டு நான் இதை பண்ணிட்டோமே. விஜய் டிவியோட பாப்புலாரிட்டி இப்பெல்லாம் கண்டஸ்டன்ட் கூட இல்லை, கண்டஸ்டன்ட் அப்பா அம்மாவே ஆயிடுறாங்க. இதைத்தான் நான் வெறுக்கிறேன். இது இது தேவையில்லாத டாபிக். அப்பெல்லாம் பயப்படவே தேவையில்லை, நீங்க படத்தை போய் நீங்க போடுங்க, நாலாவது நாள் அவன் தியேட்டர் விட்டு தூக்கிடுவான்.